ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய பர்த்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னோடய பர்த்டே வந்து August 1, பட் அப்போ வந்து ஒரு வித்தின் 2 டேஸ்லேயே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஃபீவர் அண்ட் கோல்டு, அதனால் வாய்ஸ் எதுவுமே கொடுக்க முடியல, வாய்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து கொடுக்குறேன். ஸோ மார்னிங் பர்த்டே அன்றைக்கி நேரமாக குளிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் வந்து போயிட்டோம். எனக்கு முருகன் அப்படின்னாலே பர்சனலாக ரொம்ப வந்து பிடிக்கும், அதனால் முருகனை வந்து என் பர்த்டே அன்றைக்கி பார்க்காம இருந்தால் எப்படி, அதனால் வந்து போயிருந்தோம். என் ஃப்ரெண்டும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நானும் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். பட் அவங்க வந்து உடனே கூப்பிட்டுட்டாங்க, வாவா வந்து உட்காரு, உனக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன ஏதுன்னு கூட கெஸ் பண்ணாமல் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அவங்க தான் இருந்துட்டு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணு அப்புறமா பிரிய அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆட்டிலாம் பார்த்தேன், ஏதாச்சும் சத்தம் கேட்குமா என்ன ஏதுன்னு, பட் என்னால் சுத்தமாக கெஸ் பண்ண முடியல. அதுக்கு மேலே வந்து இது எழுதியிருந்துச்சு, ஸ்ட்ரிங் லைட் அந்த மாதிரி எழுதிருந்துச்சு. நான் நினச்சேன் சரி ஓகே, நம்ம தான் சேனல் ரன் பண்ணுறோம்ல, ரிங் லைட் மாதிரி ஏதோ வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க யூடியூப் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது இந்த லைட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் இது வாங்கியிருந்தாங்க. வீட்டில் வந்து அவங்க பெட்ரூம்லலாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் டைம்லலாம் நம்ம அதை போட்டு விட்டு தூங்கினா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், பாசிட்டிவ் ஃபீலாக இருக்கும், அதனால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த லைட் வந்து நம்ம பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரூம் மேக் ஓவர் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு கிளிப் பண்ணி அந்த கிளிப்புக்கு மேலெலாம் அது வந்து சுற்றி விடுவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த லைட்டு தான் அது, நல்லா நீளமாக இருக்கும், நம்ம அதை பிரித்தோன்னா தான் தெரியும். அது வந்து ரிஃபெக்ட் ஐட்டமா என்ன இதுன்னு செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டேன், இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் வந்து போட்டு விட்டு பார்த்தேன். சும்மா சூப்பராக வந்து கோல்டன் கலர் அப்படியே மென்னுச்சு, எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. வீடியோ வந்து உங்களுக்கு அந்த லைட் இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் ஷேக் ஆகிறதுனால மேபி எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரமாக வந்துட்டு ரூம் மேக் ஓவரில் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ எகெயின் ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு டிஃபெக்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி வந்து மடித்து வச்சிட்டோம். இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க, 300 ருபீஸ் சம்திங் என்னமோ சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிறது வாங்கிறது இதிலலாம் வந்துட்டு இந்த ரேட் சொல்லிக்காமல் அதெல்லாம் உனக்கு எதுக்கு இது அந்த மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் கிடையாது. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிப்போம், ஓ இது இவ்வளோ ரேட்டா அவ்வளோ ரேட்டா அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே இது சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருப்போம். என்ன ஒரே விஷயம்னா சர்ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ணிக்க மாட்டோம், அவ்வளோதான். மற்றபடி டோட்டலாகவே ரொம்ப நானும் அவ்வளோ க்ளோஸு, அதனால் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிக்கும்போது 300 சம்திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிஜமாலுமே அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா லஞ்ச் வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி மட்டும் நம்ம கடையில் போய் சாப்பிட்டுக்கலான்னு தான் பார்த்தோம். ஸோ வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி பண்ணலான்னு தான் பிளான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முட்டை வந்து அதுக்கு வேக போட்டுட்டேன், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வேக போட்டோம் அப்படின்னா முட்டை வந்து வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட போய் வந்து அரைக்கிறதுக்கு 2 முந்திரி வந்து போட்டு அரைச்சேன். இது வந்து எங்கள் அம்மாவோட டிப்ஸ் தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ அப்படி இல்லைனா ஏதாச்சும் நம்ம சட்னி அரைக்கிறோம் எதுனாலுமே 2 முந்திரி போட்டு நம்ம அரைக்கிற ப்ராடக்ட்டுக்கு அரைக்கிற பொருள் எல்லாத்துக்குமே போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் 2 முந்திரி போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு எல்லாமே அம்மா ஆல்ரெடி பீல் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் ஜஸ்ட் அதை அரைச்சி எடுக்கிறது மட்டும்தான். இன்றைக்கி வந்து 3 டிஷ்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒன்று பிரியாணிக்கு, இன்னொன்று சிக்கன் 65, அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே போடுறத விட அதை ஒரு டோஸ்ட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டோஸ்ட்டுக்குமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. சிக்கன் 65க்கு வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதுக்கப்புறமா ரெடிமேடு சில்லி மிக்ஸ் வந்து இன்றைக்கி போட்டாச்சு. டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டிலே வந்து சில்லி மிக்ஸ் மேக் பண்ணியிருக்கலாம், பட் டைம் இல்லை. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரெடிமேட் மிக்ஸே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா
அந்த ரெடிமேட் மிக்ஸ் தான். இது கூடவே சில பேர் எக்கெல்லாம் கூட போடுவாங்க, எக் யோக்கும் போடுவாங்க, சாரி எல்லோ யோக்கும் போடுவாங்க, தென் வந்து ஒயிட் யோக்குமே வந்து போடுவாங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் அந்த வெள்ளைக்கரு மட்டும் கூட போட்டு பண்ணுவாங்க. அம்மா யூஸ்வலி சில்லி சிக்கன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒயிட் யோக் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது ஒரு டேஸ்ட் இருக்கும், இது ஒரு டேஸ்ட் இருக்கும். யூஸ்வலி அது வந்து எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து சரியாக பிளெண்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யோக் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நல்ல சாஃப்டாக தான் கிடச்சிது. இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக, ரொம்ப நிறையா போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பாகிடும். லைட்டாக போட்டோன்னா நமக்கு மசாலா கீர் சப்போஸ் எச்சா தண்ணி ஊற்றிட்டோம், கொஞ்சம் தண்ணி தண்ணியாக போயிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். தென் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹாட்டின் கட்டுறேன், என்னோடய ஃபேஸ் வந்து அதில் காட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ டைம் ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டே ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பன்னீர் வந்து எடுத்து கொடுத்துட்டேன், அவங்க வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாதி வேலை அவங்க தான் பண்ணாங்க. பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறமா அந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி வேலையே அவங்க பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். மேல் வேலை எல்லாமே அவங்களே கம்ப்ளீட்டாக வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு வணக்கிறது சமைக்கிறது இது மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் பிரியாணி பண்ணுற பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி பண்ணலாம் அப்படின் தான் வந்து பிளான். பட் வந்து மிடில் ஆஃப் த வீக் அப்படிங்கிறதுனால கிடைக்கல. என் பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்துருந்துச்சு, ஸோ அப்போ வந்து கிடைக்கல, சாட்டர்டே சண்டே தான் கிடைக்கும்ட்டாங்க. ஸோ ப்ரான், அதுக்கு அடுத்தது பன்னீர் தான் அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு பன்னீர் பிரியாணி பண்ணியிருந்தோம். பன்னீர் பிரியாணி பண்ணும்போது வெறுமனே பன்னீரை ஆட் பண்ணாமல் டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த டோஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். சப்போஸ் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நார்மல் சில்லி பவுடரே 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட கஸ்தூரி மேத்தி, இது வந்து ஆப்ஷனல் தான். மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஸ்பூனாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே வந்து போதும். இது வந்து பன்னீரோட அளவு பொறுத்து கொஞ்சம் வந்து மாறும். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே நான் போட மறந்துட்டேன். கரெக்டாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணியிருந்தா வந்து தெரியும். உப்பு வந்து நான் போடுறதுக்கே மறந்துட்டேன். நான் எப்போ நோட் பண்ணேன் அப்படின்னா பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண போகலாம் அப்படிங்கும்போது தான் நான் வந்து நோட் பண்ணேன் இந்த மாதிரி அதை நம்ம உப்பு போடவே இல்லையே அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மறந்துட்டேன், ஸோ லாஸ்ட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே போட்டுருங்க. ஸோ நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து நார்மலாக பேனில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டீப் ஃப்ரை பண்ணால் அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். நார்மலாக நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் பன்னீர் டோஸ்ட் பண்ணும்போது இரு கண்டிப்பாக ஒரு 10 பீசஸ்னாச்சும் நானும் என் ஃப்ரெண்டே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அது வெறுமனே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாகவே எந்த ஒரு ரெசிபிக்குமே வெறும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டாலே அது ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். நம்ம எந்த மசாலாஸ் எது போட்டாலும் இது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 10 பீஸ் அப்பப்போ டோஸ்ட் பண்ணி எடுக்க ஆளுக்கு 2 பீஸாக சாப்பிட்டோம். அதுவே செம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நல்லெண்ணெய் வந்து நம்ம இந்த மாதிரி புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் ஆட் பண்ணணும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1 ரைஸுக்கெலாம் எப்போவுமே கடலெண்ணெய் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பன்னீர் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து டோஸ்ட் பண்ணல, நான் இந்த பக்கம் பிரியாணிக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டான். நம்ம பன்னீர் பிரியாணிக்கு இது மாதிரி டோஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ணலாம், பட் அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சுமாராக இருக்கும், ரொம்ப பிளாண்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது தான் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 சைடு வெந்தவுடனே டபுள் சைடும் வேக வச்சு எல்லா பன்னீருமே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து 2 பேக்கெட் பன்னீர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அரிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டம்ளர் போல் ஆட் பண்ணியிருந்தேன், அதுக்கு கண்டிப்பாக 2 பேக்கெட்னாச்சும் போடணும். ஸோ இதுக்கப்புறம் பிரியாணி பார்த்தோன்னா நார்மலான மெத்தடில் தான் எப்பவும் போல் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து பிரியாணி ரெசிபி ரொம்ப டீட்டெயில்டாக நான் எடுக்கலை.
எப்பவும் போல் பிரியாணி செலவு ஆட் பண்ணி மிளகா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் டோஸ்டட் பன்னீர் அப்புறம் பாஸ்மதி ரைஸில் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ அவள் என் ஃப்ரெண்டுக்கு வந்து அது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்குமே பர்சனலி பாஸ்மதி தான் பிடிக்கும் அதனால் அதுதான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ தம் பிரியாணி மெத்தடில் தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு. சைட் பை சைட் வந்துட்டு சிக்கன் 65 வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான்வெஜ் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு நான்வெஜ்லேயே எல்லாமே கொடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து ப்ரான் வந்து கிடைக்கல. சிக்கன் மட்டன்லாம் அவங்க எடுத்து சாப்பிட்றத பட் ப்ரான் வந்து அவங்க சாப்பிட்டதே இல்லை அதனால் சார் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் பட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் அதுக்கு பதிலாக இந்த பன்னீர் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. நான் சம்டைம்ஸ் பண்ணும்போது நல்லா வரும் பட் சம்டைம்ஸ் நல்லாவே வராது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக வந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியாணிக்கு வந்து பாயில்டு எக் வந்து வைப்போம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை வந்து நான் பண்ணுவேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அவளுக்காக செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ ப்ரான் பிரியாணி அது கூடவே வந்து எக் ஃப்ரை அப்புறமா சிக்கன் 65 அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து வைக்கலை. ஏன்னா நான் வந்து பன்னீர் பிரியாணியே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் பண்ணியிருந்தேனா அதனால் தயிர் வச்சோம் அப்படின்னா ரொம்ப காரம் கம்மியாயிரும் அப்படிங்கிறதுனால ரைத்தா மட்டும் வைக்கலை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சில ஒர்க்கெலாம் இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன்னா அந்த ஒர்க்கெலாம் இருந்துச்சா சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஃப்ரெண்டை வச்சு கூட ஒட்டிட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து கிளம்பிட்டோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ஃபுட்டு கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்றதுக்காக. மொஜிட்டோ இது வரைக்கும் நான் குடித்ததே இல்லை. சரி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நானும் அவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு மொஜிட்டோ தான் ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் ஷவர்மா கிளாசிக் ஃப்ளேவர் தான் வந்து வாங்கியிருந்தோம். மற்றதெல்லாம் ட்ரை பண்ணால் எப்படி நல்லாயிருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் கொண்டு போய் பஸ் வந்து வச்சு விட்டுட்டேன். அவங்க வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஹை சொல்லு பாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து விட்டுட்டு எகெயின் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க வந்து எனக்காக இன்னொன்று பண்ணியிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நைட்டு தான் வந்து கேக் கட் பண்ணோம். இந்த கேக் ஷாப்பில் ஆல்ரெடி ஒரு தடவை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 layers மாதிரி கட் பண்ணி போடுவாங்களா அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே 1 kg எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ராயன் படத்துக்கு நானும் அண்ணாவும் வந்து போயிருந்தோம். படம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு, ஒரு டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அந்த போன தியேட்டர் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் வந்து இந்த சினிமா தியேட்டர் தான், ஸ்ரீ சக்தி சினிமாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. மொத்தம் 7 screens இருந்துச்சு, எங்களுக்கு வந்து 4th screen தான். ஆல்ரெடி டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்துட்டு ஸ்நாக்ஸுமே புக் பண்ணிட்டோம். பட் வந்து சீட் டெலிவரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அங்கே கேன்டீனுமே இருந்துச்சு. ஸோ அங்கேயே கேன்டீனில் போயிட்டு சீட் டெலிவரி கொடுப்பீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். பட் அவங்க வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்களோட சீட்டுக்கு போயிட்டோம். இங்கே வந்துட்டு இந்த படுத்துகிட்டே பார்க்குறது இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் டிக்கெட்டு. டிக்கெட் வைஸ் பார்த்தோன்னா ரொம்பலாம் ரேட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, நார்மலாக தான் வந்துருந்துச்சு. 190 தான் இந்த படுத்துட்டு பார்க்குற டிக்கெட்டுமே. ஸோ இது வந்து கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சில பேத்துக்கு, சில பேத்துக்கு அது கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்காது. பட் நான் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே குறுக்கி படுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீட்டாக இருக்கும், அது மட்டும்தான் கொஞ்சம் அதில் வந்து ட்ராபேக்காக இருக்கும். ஸோ இந்த பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து வந்திருக்கா, ஏன்னா அவள் வரவே மாட்டா அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும். பட் எங்கள் வீட்டுக்கு அவள் வந்தது, அப்புறம் வந்து எங்கள் பாப்பா வந்தது, அதுக்கப்புறமா படத்துக்கு நானும் இன்னும் போனது, அப்புறம் கோயில் போனது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இந்த பர்த்டே ஸ்பெஷலாக தான் போச்சு. மற்ற பர்த்டேஸ் எப்பயும் நார்மலாக சும்மா அப்படியே மூவ் ஆகும். பட் இந்த பர்த்டே மற்ற பர்த்டேஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் டேவுமே கொஞ்சம்
கொஞ்சம் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி காலையில் என்ஜாய் பண்ணுவேன், ஈவினிங் வந்து ஐயோ முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நைட்டு வரைக்கும் வந்து ஒரு மாதிரி பர்த்டே மூடு, பர்த்டே செலிப்ரேஷன்லேயே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போதே நைட் வந்து 1:00 ஆகிடுச்சு. ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.